இன்றைக்கி ஃபிப்ரவரி அஞ்சு டியூஸ்டே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சம் வடையும் பாயாசமும் ரெடி பண்ணிக்கலான்னு அதுதான் இருந்தேன் அன்றைக்கின்னு பார்த்து ஷட் டவுன் வேறு சரி கரண்ட் வந்ததுக்கப்புறம் பருப்பு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் பவர் வந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அண்ட் வந்து பாசிப்பருப்பு பாயாசம் தான் டிசைட் பண்ணியிருந்தேன் பருப்பு அரைக்கவே சைடில் வந்து பாசிப்பருப்பு வந்து பாயில் பண்ண போட்டுட்டேன் பருப்பு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ஆனியன் ஆனியன் கொஞ்சம் நிறையாவே போட்டால் தான் வடைக்கு நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு சைடு வடை போட்டு எடுத்துகிட்டு ஒரு சைடு பாயாசமும் ரெடி பண்ணியாச்சு எனக்கு அந்தளவுக்கு குக்கிங் எதுவுமே பெருசாக தெரியாது இது வரைக்குமே அத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாமே கற்றுக்குறேன் பட் இந்த வடை மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லாவே சுட வரும் அதை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்லுவேன் இதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஒரு டிஷ்ஷாவது இருக்கும் நான் இந்த டிஷ் செஞ்சால் இது கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு டிஷ்லையாவது கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அப்படி நீங்கள் என்ன டிஷ்ல கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பாய்